மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே ரூபாய திமிகி தன் எஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு கிராமத்தில் ராமசுவாமி அப்படிங்கிற அன்பர் அவருடைய கிரகத்தில் பெரியவா தங்கியிருக்கார் பெரியவா ரொம்ப நேரம் உட்காந்ததுனால அவருக்கு கால்லாம் ஒரு மாதிரி அசதியாக இருக்குங்கிறதுனால ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் ஜலம் கொண்டு வர சொல்கிற ரெண்டு கைப்பிடி உப்பை போட சொல்கிற இந்த திணையில் உட்காந்து இந்த கால்களை அந்த பாதத்தில் வச்சுன்னு இருக்க அங்கே இருக்கிறவாள்னா இந்த பாதங்களை பார்த்துன்னு இருக்கா பெரியவாளை இருக்கா பெரியவா எப்போ பாதங்களை எடுப்பான்னு என்ன காரணம் தெரியுமா இந்த கால்களை திருப்பாதங்களை மகா பெரியவா எடுத்த உடனே எழுந்து உள்ளே போடுவார் அந்த ஜலத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மகானுடைய திருவடிப்பட்ட மண்ணுக்கும் மகிமை உண்டு ஜலத்திற்கும் மகிமை உண்டு ஒரு பூமிக்கும் மகிமை உண்டு மகாபிரிவா திருவடி அப்படின்னா அத்தனை விசேஷம் அது நான் என்னுடைய சொப்பொழிவில் சொல்லியிருக்கேன் ஒரு சமயத்தில் மகாபிரிவாக பல்லக்கில் போன காலம் அது பல்லக்கில் மகாபிரிவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவேன் பார்த்துருக்கோம் இல்லையா மேனான்னு சொல்லுவோம் அந்த பல்லக்கை தூக்கிட்டு போவாள் அவரை போகிகள் போகி அப்படின்னு சொல்லுவோம் பல்லக்கு தூக்குறவாழை போகின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல இன்னொரு இடம்னா பல்லக்கில் போவாள் பெரியவா இறங்கணுன்னா சபிக்ஜை கொடுப்பாள் இந்த பல்லக்கில் தட்டுவாள் அதெல்லாம் அந்த சமிக்ஜைகள் அர்த்தம் வந்து இந்த பல்லக்கு தூக்குறவளுக்கு அளவு தெரியும் பெரியவா நிறுத்த சொல்கிறார் பெரியவா பல்லக்கை கீழே இறக்க சொல்கிறார் அதெல்லாம் சில சமிக்ஜையில் பெரியவா சொல்லுவேன் இந்த பல்லக்கில் ஒரு தடவை மயிலாப்பூர் பகுதின்னு நினைக்கிறேன் இந்த பகுதி வழியாக வந்துருக்கிற போது அங்கே நடக்கிற ஒரு நாஸ்திக கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறார் மகாபரி வரதை பார்த்துட்டு முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னா அவருக்கு எதுக்கு பல்லக்கு எதுக்கு மற்றவர்கள் சுமக்கணும் அவரை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த பேச்சு காதல் விழுந்தோன்னு மகாபிரிவா பல்லக்க நிறுத்த சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டார் இறங்கிட்டு பெரியவா சொல்கிறாலாம் இனிமேல் நான் நடந்து தான் போவேன் எல்லா இடத்துக்கும் அப்படின்ட்டாராம் அதன் பிறகு பல்லக்கு கிடையாது அது பெரிய கதை நான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அதன் பிறகு மகாபிரியவா எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போனார் பாரத தேசத்தில் நடந்து தான் போனார் பல்லக்கில் ஏறவே இல்லை ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் தலைவர் ஒரு நாஸ்திக கூட்டத்தில் பேசுகிற போது முற்றும் தொடர்ந்தவர்னா எதுக்காக பல்லக்கு எதுக்காக மற்றவர்கள் அவரை சுமக்கணும் அப்படின்னு சாதாரணமாக பேசினேன் இல்லை அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அவர் சொல்கிறதும் சரியாகத்தானே இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்கிறான் பல பேர் மகாபெரிவட்டை அப்போ மடத்தினுடைய விஸ்வாசிகள் மடத்தினுடைய அத்தியந்த பக்தர்கள் பெரியவட்டை சொல்கிறா பெரியவா அது நாஸ்திக கூட்டம் அவா அவா கருத்தை சொல்கிறா நீங்கள் நடக்க வேண்டாம் பெரியவா நீங்கள் பல்லக்கிலே வாங்கோ நீங்கள் பல இடங்களுக்கு போகணும் இந்த பாதங்கள் நோக வேண்டாம் ஏன்னா கல் மலை காடு எல்லாத்துலேயும் நடக்கணும் நடக்கிற இடங்கள்லாம் எல்லாமே ஒரு வெல்வெட்டு விரிச்சது போல் இருக்குன்னு சொல்ல முடியாது அவள்லாம் சொல்கிறாள் அந்த பாதங்கள் நோகும் பெரியவா கஷ்டப்படும் பாதுகை போடுவா சில நேரத்தில் பெரியவா பாதுகா போட மாட்டாள் அதனால் அவள் சொல்கிறா அப்போ பெரியவா ரொம்ப திடமாக இருந்தாள் இல்லை இல்லை நான் நடந்து தான் போக போகிறேன் அப்படின்னு அப்போ அத்தனை பேரும் வருத்தப்பட்டாள் மகாபரிவா பக்தர்கள் அத்தனை பெருமே மடத்தினுடைய விசுவாசிகள் அத்தனை பெருமே மடத்தினுடைய மேனேஜர்கள் ஸ்ரீகாரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேருமே வருத்தப்பட்டார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் மகாபிரிவா நடக்கிறதுங்கிறது சந்தோஷம் என்னடா அது மகாபிரிவா கஷ்டப்படுறது நடக்கிறதுங்கிறது யாருக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா சொல்லுவேன் பூமாதேவி மனம் மகிழ்ந்தாள் இந்த மகானுடைய திருப்பாதங்களை தாங்குகிற பேர் எனக்கு கிடைச்சிருக்கே இதுவரைக்கும் அந்த மகான் மேனாவில் போவார் அந்த புண்ணிய ஆத்மாவின் அந்த மகானுடைய திருப்பாதங்களை ஏந்துகிற தாங்குகிற மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைச்சிருக்கே என்று பூமாதேவி ஆகப்பட்டவள் மகிழ்ந்தாளாம் அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்மெல்லாம் போனால் பூமாதேவி சந்தோஷப்படுவாள் படுபாவி எத்தனை கெட்ட எண்ணங்களை வச்சுண்டு எத்தனை விதமான வன்மமான எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுண்டு என் மேலே நடக்கிறானு தான் நம்மளை பற்றி பூமாதேவி நினப்பேன் பூமாதேவி அப்படிங்கிறவரும் எத்தனை பாரத்தை சுமப்ப எத்தனை பாரத்தை சுமப்ப அத்தனை தேவையில்லாத பாரங்களை சுமந்தாலுமே இந்த மகானை சுமப்பது என்பது எனக்கு பெரிய பாக்கியம்னு மகிழ்ந்தாளன் அப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்டது துருவடிகள் துருப்பாதங்கள் ராமாயணத்தில் படிச்சிருக்கேன் இல்லையா ராமனுடைய திருப்பாதுகைகள் தான் ஒரு காலகட்டத்தில் அதாவது இவன் காட்டுக்கு போனபோது ராமபிரான் காட்டுக்கு போனபோது அயோத்தியை ஆண்டது அந்த திருப்பாதுகைகள் அந்த பாதுகைகளில் ஒரு அரியாசனத்தில் வச்சு பரதன் ஆட்டை ஆண்டான்னு நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வாங்க காஞ்சி மடத்துக்கு போனேன்னா என்ன விசேஷம் பாதுகா பூஜை பண்ணுறையாளா அப்படின்பார் காஞ்சி ஆச்சாரியர் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன விசேஷம் பாதுகா பூஜை பண்ணுறீளா அப்படிம்பார் இந்த பாதுகைக்கு அத்தனை விசேஷம் மகாபெரிவா இந்த பாதுகை தனது கால் பாதங்களை அந்த ஜலத்திலேருந்து எப்போ எடுப்பார் அப்படின்னு எல்லாரும் காத்துன்னு இருக்கான்னு சொன்னேன் என்ன காரணம் தெரியுமா எதுக்காக மகாபரிவா தனது பாதங்களை எடுப்பார்னு அங்கே இருக்கிற இருபத்தஞ்சி முப்பது பேர் காத்துருக்காள்னா அந்த மகான் காலை வச்சு உடனே அந்த ஜலத்தை தங்களோட தலையில் புரோஷனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு புரோட்சணம் பண்ணிக்கலாம் எத்தனை புண்ணியம் நிறைந்த பாதுகைகள் அந்த மகானுடைய திருவடிகள் ஜலத்தின் மூலமாக நம்ம மேலே பட்டாச்சு அப்படின்னா இந்த உடலானது சுத்தமாகிவிடும் அந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் விரிவாக கால் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டுருக்கா இதன் தொடர்ச்சி நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்